அடுத்ததாக இலங்கை கண்டிங்கிற ஊரை சேர்ந்த எம்பிஎம் ஹலீல்ங்கிற சகோதரர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நிறுவனத்துடன் தொடர்புப்பட்டது, ஒரு நிறுவனம் பற்றிய கேள்விங்கிறார். இலங்கையில் டயலாக் என்ற நிறுவனம், தொலைபேசி நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு வாரமும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமான ஒரு சீட்டுழுப்பை, அதாவது சீட்டு குழுக்களை நடத்துகிறது. அது நிபந்தனை யாதனில் 50 ரூபாய் சிம் அட்டையில் பதிவேற்றம் செய்தால் 2 இலக்கம் கிடைக்கும். 150 ரூபாய் பதிவேற்றம் செய்தால் 5 இலக்கத்துடன் ஒரு ஆங்கில இலக்கமும் கிடைக்கும். பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு எந்த இலக்கமும் கிடையாது. 150 ரூபாய்க்கு மேல் எவ்வளவு பதிவேற்றம் செய்தாலும் ஒரு வாரத்திற்கு குறிப்பிட்ட இலக்கங்களே கிடைக்கும். நாம் பதிவேற்றம் செய்யும் அனைத்து தொகையினது பிரயோஜனத்தையும் நாம் அடைகிறோம். சீட்டிழுப்பிற்கு என்று எந்த ஒரு நிதியையும் எம்மிடமிருந்து அந்த நிறுவனம் அறவிடுவதில்லை, அதை பெறுவதில்லை. வாரம் ஒரு முறை இந்த இலக்கங்களை குழுக்கள் முறை மூலம் குலுக்கி 5 இலக்கமும் ஆங்கில எழுத்தும் சரியாக இருந்தால் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு வழங்குகின்றனர். எனவே இந்த பரிசை பெற்றுக் கொள்ளலாமா? பரிசு முறைப்படி 1 கோடி, 10 லட்சம், 1 லட்சம், 10,000, 1,000, 100 ரூபாய், 50 ரூபாய் என்று இருக்கிறது. இது ஹராமா கேட்கிறார். அதாவது இதில் அடிப்படை என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ரீசார்ஜ் பண்றோம்ல, இலங்கை பாஷையில் அவர் எழுதியிருக்கிறாரு, இலங்கை தமிழ்ல. அதாவது சிம் கார்டில் ரீசார்ஜ் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட தான் எல்லாரும் ரீசார்ஜ் பண்ணணும், வேற நிறுவனத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க, அதை வச்சுக்கிறேன்னு. 100 ரூபாய்க்கு ஒரு நம்பர், 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு நம்பர் தந்துடுவாங்க. அந்த நம்பர் என்ன செய்வாங்கன்னா, பிறகு மொத்தமாக குலுக்கி போட்டு அந்த முதல் பரிசு அவங்க சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்டை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த நம்பர் உடையவர்களுக்கு முதல் பரிசு 1 கோடியும் கொடுப்பாங்க. 2வது பரிசு 1 கோடினா இலங்கை ரூபாயில் 1 கோடினா 35 லட்சம் ரூபாய்கிட்ட வரும், 40 ரூபா வரும், 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. 2வது பரிசு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க இப்படின்னு போட்டு எழுதியிருக்காரு. இது கூடுமா? இதுதான் பிரச்சனை. ஏறக்குறைய இது வந்து ஒரு லாட்டரி மாதிரி தானே இருக்கு, சூதாட்டம் மாதிரி தெரிகிறது. அந்த அதனால இது வந்து மார்க்கத்தில் ஹலால் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட அடிப்படை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், சூதாட்டத்திற்கும் பரிசுக்கும் உரிய வேறுபாட்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குழுக்கள் முறையில் எடுக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடாது, அது சூதாட்டமாயிராது. சூதாட்டம்டா என்ன, பரிசுண்டா என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் அல்லது பல மனிதர்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டால், தங்களுடைய பணத்தை அதில் போடுறது. ஒரு விஷயத்தில் என்ன செய்யறது, இந்த அணி ஜெயிக்குமா அந்த அணி ஜெயிக்குமா இப்படி ஒரு 2 கான்செப்டை வச்சுக்கிறது. ஒருத்தன் செய்கிறான், இந்த அணி ஜெயிக்கும் இந்தா 10,000 ரூபா, அந்த அணி ஜெயிக்கும் இந்தா நான் 10,000 ரூபா வைக்கிறேன் அப்படின்னு அந்த பந்தயத்தில் ஈடுபடுற 2 பேரும் முதலீடு பண்றான். எதுக்காக வேண்டி, நான் சொல்றதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு தொகையை கொடுக்குறான், இல்லை இல்லை நான் சொல்றதுதான் ஜெயிக்கும்னு கொடுக்குறான். இப்போ 2 பேரும் என்ன, ஒரு ஒரு எது ஜெயிக்கும் என்பது, எது தோற்கும், எது ஒன்றா வச்சுக்கலாம், எது ஜெயிக்கும் எது தோற்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை வந்து பெட்டு பந்தயம் கட்டுறது. இப்படி கட்டின பிறகு இவன் சொன்னபடி இது ஜெயிச்சிச்சுன்னா அந்த 10,000 20,000 அவனுக்கு போயிடும். அது அவனுடைய 10,000த்தோட எதிரியுடைய 10,000 சேர்ந்து 20 போயிடும். இவன் சொன்னது ஜெயிச்சுன்னு சொன்னா இவனுக்கு அந்த 20,000 வந்துடும். இது 2 பேரா இருந்தா இப்படி லட்சக்கணக்கில் கூட இருப்பாங்க. ஒரு விஷயத்துல வந்து இப்படி கட்டினவன் 1 லட்சம் பேர், அப்படி கட்டினவன் 1 லட்சம் பேர் என்ன செய்வான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அந்த பரிசுகளை எடுத்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் பந்தயம் சூதுங்கிறது. சூதுனா என்னன்னு கேட்டால், அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு முதலீடை செய்கிறார்கள், தங்களுடைய பணத்தை அதில் போடுகிறார்கள். போட்ட பிறகு அவன் இன்னும் ஒருத்தனுக்கு லக்கு மாதிரி கிடைச்சி போயிருதா, அப்போ அவன் பாதிக்கப்படுறான், 10,000 ரூபாய் போயிடுச்சே, 1,000 ரூபாய் போயிடுச்சே, நான் பணம் போட்டுனா போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு இழப்பு ஏற்படுது. குறுக்குழியில் இவனுக்கு கிடைச்சி போயிடுது. அப்போ இந்த மாதிரி பணம் கட்டி விளையாடுவதற்கு பாருங்களேன், அதுக்கு பேர் தான் என்னது, சூதாட்டம்.
அதாவது பணம் கட்டுறதுன்னு சொன்னா ரெண்டு சைட்ல என்ன செய்யணும், பணத்தை போட்டுட்டு நான் ஜெயிச்சேன்னு சொன்னா ஓம் பணத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன், நீ ஜெயிச்சேன்னு சொன்னா என் பணத்தையும் சேர்த்து நீ எடுத்துக்க. இந்த மாதிரி செய்வதற்கு பேரு தான் சூதாட்டம் பந்தயம் அப்படின்னு பேரு. உதாரணம், சில பேர் இந்த சீட்டு விளையாடுவாங்க, சீட்டு விளையாடுறதே சூதாட்டம் நினைக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. சீட்டு விளையாடுறது வந்து சீட்டு விளையாட்டு சூதாட்டம் கிடையாது, அது ஒரு வேலையத்த வேலை, அறிவுக்கு பயன்படாத வேலை, இறைவனை மறக்கடிக்கிற வேலை அப்படிங்கிற வகையில் அதை வந்து கூடாதுன்னு சொல்லலாமே தவிர, சூதுண்டு எப்போ வரும் என்று கேட்டால், இவன் ஒரு தொகையை வச்சு அவன் ஒரு தொகையை வச்சு அதை விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் எடுத்துக்கிட்டாங்கன்றா தான் அதுக்கு பேர் சூதுல வரும். இல்லைன்னா சாதாரண ஒரு சூதாட்டத்தில் ஒரு வேலை வெட்டி இல்லாம வீணான வேலையை பார்க்கறான், தடுக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சான்னு வருமே தவிர சூதான்னு வராது. இப்ப கபடி விளையாட்டு இருக்க சூதா இல்லை, அதுல கூட பணத்தை கட்டிவிட்டா சூதாகி போயிடும். ஏ அணியும் பி அணியும் போட்டிடுறாங்க, ஏ அணி என்ன செய்யறான், அவன் 1 லட்ச ரூபா வைக்கிறான், பி அணி என்ன செய்யறான், நான் தான் ஜெயிப்பேன் 1 லட்ச ரூபா வைக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய முதலீடு பண்ணிவிட்டு நீயா நானாண்டு பந்தயம் நடத்தி ஒருத்தன் ஜெயிச்சிடறான். இப்ப ஜெயிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்னொருத்தன் அந்த ஒரு சின்ன ஒரு பந்தயத்துல நால வந்து என்ன செஞ்சிருது, ஏதாவது ஒருத்தன் ஜெயிக்க போறான், இன்னொருத்தன் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாதுல்ல. அப்ப ஒரு 1 லட்ச ரூபா இழந்தா என்ன இருக்கு, அவனுடைய இழப்பு ரொம்ப கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப ஒரு அது இன்னும் சொல்ல போனா அதை ஒரு இடத்துல இழந்துட்டான் வைங்களேன், இழந்த இடத்திலேயே பெறணும் என்பதற்காக வேண்டி திருப்பி 1 லட்சத்தை வைப்பான், 1.5 லட்சத்தை வைப்பான். இங்க விட்ட இடத்துல எடுக்கணும்னு நினைச்சு என்ன செய்வான், வச்சு மொத்தத்தையும் வீடு வாச சொத்து சுகத்தை எல்லாம் இது வெறி மாதிரி ஒரு போதை மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா இது வந்து ஒரு மோசமான ஒரு விளையாட்டா இருக்குது அப்படிங்கறதுனால இதுக்கு பேர் தான் சூதாட்டம். அது கபடியிலையும் வரலாம், ஓட்ட பந்தயத்திலையும் வரலாம், இட்லி சாப்பிட்றது சாப்பிட்றதுல கூட பந்தயம் வைக்கலாம், சூதாட்டமா வைக்கலாம். எப்படி, இது நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நீனு வைக்கணும் நானும் வைக்கணும் பணத்தை, நீ 100 இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா 2 பணத்தை நீ எடுத்துக்க, ஒன்னால 100 இட்லி சாப்பிட முடியலன்னு சொன்னா நான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும். இப்படி எதுல எல்லாம் அதில் பங்கு பெறக்கூடியவர்களும் பணத்தை போட்டு ஒரு போட்டி வைக்கிறார்களோ பந்தயம் வைக்கிறார்களோ அதுக்கு பேர் தான் சூதாட்டம், பந்தயமே சூதாட்டம் கிடையாது. அப்படி இல்லாம அதுல பங்கெடுக்கிறவன் எந்த ஒரு காசும் போடுறது இல்ல. இப்போ ஒரு கபடி போட்டி நடக்குது, கபடி போட்டில ஏ அணியும் பி அணியும் போட்டிடுறாங்க, ஏ அணியும் 10 காசு போடுறது கிடையாது, பி அணியும் 10 காசு போட மாட்டாங்க. அதை நடத்தக்கூடிய நான் தான் நடத்தக்கூடிய ஆளு வச்சுக்கிறோம், நான் என்ன செய்யறேன், நானும் ஒரு சங்கமோ ஒரு நிறுவனமோ ஏதோ ஒண்ணும், நீங்க யார் ஜெயிச்சீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தங்க கோப்பை தருவோம் அல்லது வெள்ளி கோப்பை தருவோம் என்னதே தருவோம்னு சொல்றோம். இப்படி சொல்வதில் இதுவும் பரிசுதான், இந்த பரிசுக்காக வேண்டி அவனும் 10 காசு போடல, இவனும் 10 காசு முதலீடு பண்ணல, ரெண்டு பேர் விளையாடுகிறார்கள். அது ஊக்குவிக்கிறதுக்கு 3வது சைடுல இருந்து அந்த பொருளை கொடுப்பார்களே, ஆனால் அதுவும் பந்தயமாக இருந்தாலும் அது சூதாட்ட பந்தயம் அல்ல, சூது இல்லாத பந்தயம் அல்லது ஒரு பரிசு கொடுக்காம சும்மாவது ஒரு பாராட்டு மட்டும் கிடைக்கும் அப்படியும் இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்கன்னு கேட்டா, குதிரை பந்தயம்லாம் வச்சு நடத்திருக்கிறாங்க, ஒட்டகத்துக்கு பந்தயம் விட்டுருக்காங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல யார் முத போறது பார்ப்போம் அப்படின்லாம் ஒரு குதிரை ஒட்டகத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு போர்க்களத்துக்கு போறதுக்கெல்லாம் சரியான முறையில் அதை என்ன செய்யும், அது யூஸ் ஆகும், அதுக்காக செய்வாங்க. அது சூதாட்டமா, குதிரைக்கு பந்தயம் ரசூல்லா வச்சதுனால இந்த குதிரை பந்தயம் இவங்க நடத்துறாங்களே, இதெல்லாம் வந்து காசை கட்டுறாங்க. ஒவ்வொருத்தனும் அந்த குதிரை பந்தயத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு போய் போட்டுட்டு நான் ஜாக்பாட்னு, அதுக்கு ஒரு ஜாக்பாட்னு சொல்றாங்க, ஜாக்பாட் அடிக்க போறேன் அப்படின்னு போறாங்களே, அது வந்து ரெண்டு பேர் பணம் போட்டு ஏமாறுறான். ஒவ்வொருத்தனும் அதுல பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தனும் பணத்தை போட்டு விட்டு எனக்கு கிடைக்குதா உனக்கு கிடைக்குதா, நான் சுருட்டி கொள்வேனா நீ சுருட்டி கொள்ள போறியா, இந்த மாதிரியாக ஒரு விஷயத்துக்கு பேர் தான் என்னது, இது சூதாட்டம்ங்கிறது. இப்ப இந்த ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும். இப்ப ஒரு கடைகள்லாம் இருக்கு, கடைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு வாஷிங் மிஷினை விற்பாங்க, விற்கும் பொழுது அவங்க ஒரு 10 ரூபா 10,000 ரூபா மிஷின்னா 10,000 ரூபா விற்பாங்க. விற்கும் போது என்ன செய்வாங்கன்னா, சில சீசன்ல வந்து வேற கம்பெனியை விட நம்ம கம்பெனியை ஜாஸ்தியா விற்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு கூப்பன் தருவாங்க, இவ்வளவு நாள்ல இருந்து இவ்வளவு நாளைக்குள்ள என்ன செய்யணும், ஒரு ஒரு கூப்பன் கொடுத்து அந்த கூப்பன்ல வந்து அது போட்டிருப்பாங்க, முதல் பரிசு காரு, 2வது பரிசு பைக்கு, 3வது பரிசு சைக்கிள்னு எந்தையாவது போட்டிருப்பாங்க, அல்லது ரூபாயை போட்டிருப்பாங்க, முதல் பரிசு 1 லட்சம், 2வது பரிசு 50,000, 3வது பரிசு இப்படி ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்ப இந்த கூப்பனை கொடுக்குறாங்க,
வாஷிங் மிஷின் வாங்குறவன் வாஷிங் மிஷினுக்கு தான் காசு கொடுக்குறான். இது ஒரு 3 மாசத்துக்கு சீசன்ல கொடுப்பாங்க, மற்ற நாள்லாம் கொடுக்கவும் மாட்டான். அப்ப கொடுத்த காசு வாஷிங் மிஷினை வந்து அவன் பணத்தை கட்டிலாம் இழக்கவெல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு அவன் என்ன செஞ்சிடறான், வாஷிங் மிஷினை வாங்கிடுறான். அதுக்கு போக வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி நாங்களா உங்களுக்கு கிஃப்டா தர்றோம் என்பதற்காக வேண்டி இவ்வளவு தான் ஒதுக்கி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, 3 பேருக்கு தான் தர முடியும். அப்படி வரும்போது குழுக்கள் முறையில் முடிவு தான் எடுக்கணும். 3 பொருள் தான் இருக்கு, 30 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் சமமா இருக்கிறாங்க. யாருக்காக கொடுத்தா வேண்டியவனு கொடுத்துட்டேன், உனக்கு உன் ஆளு கொடுத்துட்டேன், என் ஆளு கொடுத்துட்டேன்ட்டு இப்ப எத்தனை வரும். அப்ப என்ன செய்வோம், இருக்கிற 30 பேரை எழுதி போட்டு 3 சீட்டை எடுப்போம், இந்த 3 பேரு இந்த பேர்ல உள்ளவங்க எடுத்துட்டு போ. இது குழுக்கள். அப்ப குழுக்களும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அதே மாதிரி வந்து குழுக்களை வச்சு வருங்காலத்தை தான் முடிவு செய்யக்கூடாது, பங்கு வைக்கிறதா எடுத்துக்கலாம். சீட்டு எழுதி போட்டு நான் போற காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு போட்டுட்டு ஜெயிக்கும் சீட்டு வந்தா நான் ஜெயிச்சிருவேன். இது வந்து சூதாட்டம், இது வந்து குறிப்பாக்குற ஜோதிடம், இது கூடாது. இது இல்லாம இருக்கிறத ஷேர் பண்ணி கொடுக்கணும். சமமான ஆள் வந்துட்டாங்க, 4 பேரும் ஒரே மார்க் எடுத்துக்கிறீங்க, வேலை ஒண்ணுதான் இருக்குது, எந்த வகையில பார்த்தாலும் யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க முடியல. அப்ப 4 பேர் வரையும் குலுக்கி போட்டு ஒரு பேரை எடுப்போம், 6 பேர் வந்து எல்லாம் ஒத்துக்கிறீங்களா. அப்ப மனம் கோணாம ஒத்துக்கிறதுக்காக வேண்டிய உள்ள ஒரு செட்டப் தான் குழுக்கள் என்பது. அப்ப மார்க்கத்துல குழுக்கள் என்பதும் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். குலுக்கி மறைவானது அறிஞ்சிடக்கூடாது. மறைவானது அறியக்கூடிய ஒரு சாதனமா பயன்படுத்தினீங்கன்னா ஜோசியம் பாக்குறதுல சேர்ந்து போயிடும். அப்படி இல்லாம பஞ்சாயத்து இல்லாம போவது, மனம் கோணாமல் அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுவதற்காக வேண்டி ரசூலுல்லாவே மனைவிமார்களை அழைச்சிட்டு போகும்போது சீட்டு குலுக்கி போட்டு 6 பேர் வருது, அவங்கள அழைச்சிட்டு போவாங்க வெளியூருக்கு. அப்படி எல்லாம் அது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை குலுக்கள். அது போக அவங்க நம்ம கையிலிருந்து பரிசு கொடுக்கறது தடுக்கப்பட்டதுன்னா தடுக்கப்பட்டது கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க சொல்ற இவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். அந்த சிம் கார்டை விற்கக்கூடிய கம்பெனிக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா, 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றான். 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 50 ரூபாய்க்கு நீங்க பேச போறீங்க, உங்க காசுக்குரிய பயனை அடைஞ்சிட்டீங்க. இந்த பரிசு அவன் அறிவிக்காட்டாலும் உங்களுக்கு 50 ரூபா கிடைச்சி போயிடும், இந்த பரிசு அறிவிச்சாலும் உங்களுக்கு 50 ரூபா தான். அப்ப நம்ம கூடுதலா எந்த ஒரு முதலீடும் பண்ணல. நீங்க 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும், 150 ரூபாய்க்கு பண்ணாலும், 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாலும், அந்த 500 ரூபாய்க்கு பேசத்தானே போறீங்க. 500 ரூபாய்க்கு என்ன ஸ்கீம்ல என்ன கட்டணம் வச்சிருக்கிறானோ அந்த கட்டணத்துக்கு தகுந்தவாறு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் தரணும். அப்ப நம்ம இதுல நம்ம ஒன்றும் இழக்கல, முடிஞ்சு வச்சு நம்ம ரூபாயை கொடுக்கறோம், அதுக்குரிய பேசுவதற்கான அந்த இதை வந்து டேட்டாவை என்ன செய்யறோம், கிரையும் கொடுத்து வாங்கிடுறோம். இப்ப அவன் என்ன செய்யறான், நம்மள்ட்ட தொடர்ச்சியா வேற ஒரு கம்பெனிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பரிசு ஒன்று ஊக்குவிக்கிறதுக்காக செய்யறான். ஊக்குவிக்கிறதா செஞ்சு 1 கோடி தரட்டும், 100 கோடியே தரட்டும், இதுல நம்ம என்ன முதலீட பண்ணோம், பணத்தை முதலீடு பண்ணிருக்கிறோம். இல்ல, எல்லாரும் அதுல வந்து ஜெயிச்சவனா இருந்தாலும் சரி தோத்தவனா இருந்தாலும் சரி எல்லாருமே கொடுத்த காசு கூடிய பயனை அடைஞ்சிட்டான். இது கூடுதலாக அவன் என்ன செய்யறான், அந்த நிறுவனத்துக்காரன் பல கோடிகள் பேர் நம்மள்ட்ட ரீசார்ஜ் பண்ணும்போது பல கோடி லாபம் உனக்கு கிடைக்கும், நமக்கு பல கோடி லாபம் கிடைக்கிறதுனால 1 கோடியை கொடுப்போமே அப்படின்னு அவங்க கொடுக்குறான். அதனால இந்த பேசிக்கான விஷயம், அதாவது முதல் விலைக்கு சொல்ல வேண்டியது எதை சூதுன்னு சொல்வது, குறிப்பிட்ட விளையாட்டை சூதுன்னு கூடாது. இப்ப ஊட்டியில குதிரை பந்தயம் நடத்துவாங்க, அது சூதுன்னு சொல்ல முட்டையா சொல்ல முடியுமா? ஊட்டியில நடத்துறது சூதுன்னு சொல்லலாம், கிண்டியில வந்து நடத்துறத சூதுன்னு சொல்லலாம். அது தடை செஞ்சுட்டாங்க பிறகு அந்த கிண்டியில உள்ள ரேச. ஆனால் அந்த விளையாட்டு போட்டியவே காசு இல்லாம பந்தயம் இல்லாம மக்கள்கிட்ட வந்து இந்த காசு வாங்காம ஆர்வமா வந்து பரிசு கொடுத்தான்னு வைங்க, எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரைக்காரனுக்கு 1 ரூபா கொடுப்போம், இது சூதா? இல்ல. அப்ப சூது என்பது வந்து பணம் கட்டி என்ன செய்யறது, 2 சைட்லையும் பணம் கட்டிட்டு எனக்கு தான் வரணும் உனக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போறது ஒருத்தன் மட்டும் கிடைக்கிறது, அல்ல ஒரு நிறுவனம் வந்து ஏமாந்து போறது, ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கிடைக்கிறது. இப்படி ஏதோ ஒரு வகையில 2 பார்ட்டி தானே பந்தயம்டா இருக்கும், குறைஞ்ச 2 இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பரிசுகள் எல்லாம் கொடுக்கறாங்க பாருங்க. அது எல்லாமே என்னன்னு கேட்டா, அந்த 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னா இந்த பரிசு எவ்வளவு நாளை கொடுப்பான், ஒரு சீசனும் கொடுப்பான், ஜனவரி மாசம் வரைக்கும்னு கொடுப்பான். பிப்ரவரியில நீங்க 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் அது 50 ரூபாய்க்கு பேசத்தான் போறீங்க. அந்த பொருளுடைய விலையெல்லாம் அவன் ஏத்துறது இல்ல, அவன் ஒரு பண தட்டுப்பாடா இருக்கும்,
அரசாங்கத்தில் பணத்தை கட்ட கடன் வாங்கின கடனை திருப்பி கட்ட வேண்டி இருக்கும். அப்ப நிறைய மக்கள்கிட்ட நம்ம ரீசார்ஜ் பண்ண வச்சா தான் அந்த கம்பெனி தூக்கி நிப்பாட்ட முடியும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறதுன்னா குழுக்கள் முறையில் கொடுக்கறது, இதுதான் விஷயம். அதனால இது வந்து இந்த இந்த மாதிரி வரக்கூடிய விஷயம் வந்து ஹராம்லாம் கிடையாது. ஹராம்னா சூதாட்டம் இருக்கணும், அல்லது வந்து இந்த ஜோசியம் பார்க்குற மாதிரி மறைவான விஷயங்களை பத்தினதாக இருக்கணும். அது ரெண்டுமே அதில் இல்லாததுனால தாராளமாக என்ன செய்யலாம், நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு அவன் கூப்பன் தந்தாலும் வாங்கிக்கலாம். அல்ல கடைகளில் பொருள்களை வாங்குறீங்க, வாங்கும்போது அவன் என்ன செய்யறான், சில பரிசு கூப்பன்களை தர்றான், குளிக்கு போட்டு உங்களுக்கு என்ன செய்யறான், ஒரு பரிசு தர்றான்னு சொன்னா அதில் நீங்க எந்த ஒரு முதலீடும் பண்ணல, பணத்தை பணம் கட்டி விளையாடல, பணத்தை வச்சு விளையாடல. அவன் தர்றான், கம்பெனிக்காரன் பணம் தர்றான், அவ்வளவுதான். ஒன் சைடு தான், ஒன் சைடு பணம் தர்றான், ஒன் சைடு நீங்க பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. டூ சைட்லயும் அப்படி இருந்தா தான், ரெண்டு சைட்லயும் அப்படி இருந்தா தான் அது எதுல வரும், சூது. சூதுக்குரிய உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு டெபினேஷன் இதுதான், இலக்கணம் இதுதான். அதனால இந்த உங்க நாட்டிலே அந்த மாதிரி கம்பெனி இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இது வந்து சூதாட்டத்தில் வராது. அப்போ ஹலால் தான் அது, குழுக்கள் நமக்கு கிடைச்சுன்னு சொன்னா அது வந்து ஹலால் தான். இது லாட்ரி சீட்டு மாதிரி இருக்குன்னா, அது லாட்ரி சீட்டு ஏன் ஹராம் ஆகுதுன்னு கேட்டா, லாட்ரி சீட்டில் வந்து நான் ரூபா கொடுத்து வாங்குறேன் உனக்குதான், அதாவது விழுந்தா உனக்கு விழுவாட்டி நாட்டுக்கும் வாங்க, பரிசு விழுந்தா உனக்கு பரிசு விழாட்டி நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் என்ன செஞ்சான், லாட்ரி சீட்டு நடத்தணும். இதுல என்ன செய்யறான், ஒவ்வொருத்தரும் பத்து ரூபாய்க்கு சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் கோடீஸ்வரனா அப்புறம் ஏன் பண்ண தான் அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டு விட்டு அவன் அதுல முதலீடு பண்றான். பத்து ரூபாய்க்கு அவன் என்னத்தை வாங்கலாம், ஒன்றும் வாங்கல, பத்து ரூபாய்க்கு வாங்கினேன்னா அந்த சீட்டு தான், அந்த நம்பருக்கு தான் பத்து ரூபா. அப்படிங்கும் பொழுது இவன் முதலீடு செஞ்சு என்ன செய்யறான், அதுல வந்து ஏமாந்து போறதுனால லாட்ரி சீட்டு வந்து சூதாட்டமா போயிடுது இல்லையா. சும்மா நாட்டு மக்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், அரசாங்கத்துல இலவசமா ஒரு சீட்டு தருவோம் அப்படிங்கிறான், அதை குளிக்கி போட்டு உங்களுக்கு தர்றான்னா அது அது கூட மார்க்கத்தில் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் கூடாது கூடாதுன்னு சொல்றக்குரிய ஒரு அம்சம் அதுல இருக்கணும், இதுதான் அதுக்குரிய விஷயம்.